Hi friends, welcome to Thunukumuda channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆப் பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படினா பார்க்க போறோம். So, இந்த அப்ளிகேஷன்ஸ் நிலைமை இப்ப எப்படி இருக்குது? அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குது? ரன் ஆகிட்டு இருக்கா? அதோட அப்டேட் என்ன அப்படிங்கறத தான் என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமுட சேனலுக்கு ஒரு Subscribe பண்ணிக்கோங்க. என்ன அந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவின் ஆப் COWIN ஆப். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆப் டிசம்பர் 2020 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேக்சின் போட்டுட்ருக்காங்க. ஒன்று வந்துட்டு கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சினும் இன்னொன்று வந்துட்டு கோவேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சின் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன செய்கிறோம் இருக்கும் முதல்ல ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்கள பணியாளர்களுக்கு வந்துட்டு இலவசமாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா இந்த வேக்சின் இப்போதைக்கு போட்டுட்ருக்காங்க. இது கட்டம் கட்டமாக என்ன செய்ய போகுது அப்படின்னா நடக்க போகுது. முதல்ல முன்கள பணியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு காமனாக எல்லா இந்தியன் பீப்புளும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வேக்சினை போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ மூணாவதாக ஒரு வேக்சின் வந்துட்டு ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஆப்புக்குள்ளே கொண்டு வர போகிறது தான் என்ன அப்படின்னா இந்த கோவின் ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கோவின் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வேக்சின் போடுறவங்களுக்கான ஒரு ஆப் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த கோவின் ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த கோவின் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 5 ஸ்டெப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்க போகுது. இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 5 மாடியூலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மாடியூல், ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் மாடியூல், நாலாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி அக்னாலஜ்மெண்ட் மாடியூல், அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் மாடியூல். ஸோ இப்படி 5 மாடியூலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மாடியூல். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாடியூலை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. ரெண்டாவது மாடியூல்னு சொல்லக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூலில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேக்சினேஷன் மாடியூலில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேக்சினேஷனுக்கான டைம் என்னைக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு வேக்சினேஷன் மாடியூலில் இருக்கும். அதுக்கடுத்து பெனிஃபிஷியரி மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் போட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு SMS வரும், நீங்கள் வந்துட்டு வேக்சின் போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டேட்டில் வந்துட்டு வேக்சின் போடணும் அப்படிங்கிற இதெல்லாமே வந்துட்டு மெசேஜஸில் வரும் அப்படின்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த பெனிஃபிஷியரி மாடியூலில் வந்துட்டு வேக்சின் போட்டதுக்கு அப்புறம், வேக்சின் வந்துட்டு ஒரு டோஸில் முடிய போகிறது கிடையாது, அடுத்தடுத்த டோஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டோஸ் என்றைக்கு போட்டிங்க, உங்களுக்கான அடுத்த டோஸ் என்றைக்கு, இதெல்லாத்தையும் இடத்துல சொல்ல போகிறாங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி மாடியூலில் என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்குது. அதுக்கடுத்து ரிப்போர்ட் மாடியூல், ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டாக என்ன செய்ய போகுது அப்படின்னா உங்களுக்கு வரும். அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் என்றைக்கு வேக்சின் போட்டிங்க, எந்த டேட்டில் போட்டிங்க, எந்த இடத்துல போட்டிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான ஃபஸ்ட்டு டோஸ் இன்றைக்கி, செகண்ட் டோஸ் என்றைக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் மாதிரி என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கோவின் ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்போதைக்கு இந்த கோவின் ஆப் அப்படிங்கிறது ரன் ஆகலை. இன்னும் வந்துட்டு கூகுள்லேயோ சரி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ என்ன செய்யலை அப்படின்னா இன்னும் வரைக்கும் வரலை. ஆனால் கோவின் ஆப் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வரும், பட் அது எல்லாமே வந்துட்டு ஃபேக்கான ஒரு ஆப் வந்துட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆப்பை வந்துட்டு ரன் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ரன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வேக்சினேஷன் போய்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு இந்த கோவின் ஆப்போடைய மாடுலேஷன் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் இந்த கோவின் ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோவின் ஆப் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதுலெல்லாம் வந்துட்டு இந்த கோவின் ஆப்பை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாம்.
ஸோ ஆப்பிள் ஐஓஎஸ் அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோர்லேயே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபோன் இருக்கிறவங்க கேகேஏ ஐஓஎஸ் அந்த இதுலேயும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ கோவின் ஆப் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு பல்க் அப்லோட் அப்படின்னு மூணு கேட்டகரியில் இருக்க போகுது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நீங்களே அந்த ஆப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயிலை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ இன்னொருத்தங்களுடைய டீட்டெயில்ஸே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்துட்டு பல்க், பல்க் அப்லோடில் நிறைய பேருடைய டீட்டெயில்ஸையும் அப்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு வந்துட்டு நம்மளுடையது தேவைப்படும். ஸோ ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆதார் கார்டு இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், பான் கார்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு வச்சு மட்டும்தான் கட்டாயமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த கோவிட் ஆப்பில் வந்துட்டு நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவின் ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.